ஆ சொல்றி. ஆமாம், அதை கேட்டிருந்தேனே. ஆ, 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணியா? ஆ, வெள்ளம் 1.5 டம்ளரா? விசில் எத்தனை உடனே? ராஜி, ஆ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன கேட்டுட்டு இருக்க? இல்ல, பொங்கல் வைக்கிறது எப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். பொங்கல் வைக்கிறது எப்படியா? பானையில தான் வைப்பாங்க. பானையிலையா? நாங்க குக்கர்ல வைக்க போறோம். ஏய், குக்கர்ல யாராவது பொங்கல் வைப்பாங்களா? அதுவும் புது ஒரு சாதகமா? பொங்கல் வைக்கிறது வந்து என்ன? பொங்கல் வைக்கிறதுங்கிறது பானையில வச்சு அது பொங்கி வரும்போது குழவை போட்டு வந்து என்ன? பொங்கல் வைக்கிறதுங்கிறது பானையில வச்சு அது பொங்கி வரும்போது குழவை போட்டு அதுக்கு பேருதான் பொங்கல். ஆமா, உனக்கு குழவை போட தெரியுமா? இதுல இருந்து போய்க்கலாமா? இதுல இருந்து போய்க்கலாமா? பொங்கல் பானையில தான் வைப்பாங்க. பானையில, எனக்கு பானையிலாம் தெரியாதுப்பா, குக்கர்ல தான் வைக்க தெரியும். அப்படின்னு குக்கர்லயா பொங்கல்? என்ன தெரியுமா, முதல் பொங்கி வரணும், அப்ப குழவை போடணும். ஆமா, உனக்கு குழவை போட தெரியுமா? குழவை தெரியாதுங்க. உனக்கு பானையிலையும் பொங்க வைக்க தெரியாது, குழவையும் போட தெரியாது. 5 மணி நேரம் பொங்கல் நிகழ்வு நடத்த போறோம். அங்க எத்தனை பொங்க பானை பொங்குது, எவ்வளவு பேர் குழவை போடுறாங்க, நீ வந்து பாரு. மக்களை நீங்களும் மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, நானும் அப்ப வந்துட்டு மறக்காம வந்துருங்க மக்களை அப்படின்னு சொல்லிடுறேன். முடியும், முடியும் தம்பி. ஓகேயா? நீங்க வெள்ளம் போட்டு வைங்க, அடுப்புல வைங்க, கேஸ் அடுப்புல வைங்க, ஏலம் போட்டு வைங்க, சுக்கு போட்டு வைங்க. ஆனா நடக்கிற அந்த லைவை பார்த்தே ஆகணும். மக்களே, உங்க வீட்டு விசேஷத்துல நீங்க வாழை மரம் கட்டுங்க இல்ல ஆலமரம் கட்டுங்க? சைவ சாப்பாடு போடுங்க இல்ல அசைவ சாப்பாடு போடுங்க? தங்க நகை போடுங்க இல்ல வைர நகை போடுங்க? ஆனா போட்டோகிராஃபி மட்டும் நம்ம மதுரை அமோ ஸ்டுடியோவுக்கு நீங்க புக் பண்ணியே ஆகணும். புக் பண்ணியே ஆகணும்.